Hi friends, Christmas special kalkal recipe eppadi seiradhu nu paakalam. Sugar 50 grams eduthukenga, nalla fine powder arachu eduthukalam. Arachu eduthu thaniya eduthu vechiralam. Ipo oru paathrathila 2 tablespoon alavukku rava seithukenga. Paal 50 ml eduthiruken. Ravaiya 2 minutes nalla oora vidunga. Ipo nalla mix panni vidunga. 2 minutes aayiduchu. Nalla konja kettiyana paathu irukku paarenga. Ooriduchu nalla. இப்ப நாம அரைச்சு எடுத்து வச்சிருக்க sugar powder எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் sugar powder சேர்த்த அப்புறம் நல்லா mix பண்ணி விடுங்க நம்ம இதல வாட்டர் ஆட் பண்ண போறது இல்ல sugar வச்சதா நம்ம prepare பண்ண போறோம் நல்லா mix பண்ணி விடுங்க சக்கரை எல்லாம் நல்லா கரஞ்சிரும் நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கேன் நீங்க வேணும்னா melt பண்ணிக்கறோம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே ஆட் பண்ணிருக்கேன் இப்ப நெய் சேர்த்த அப்புறம் நல்லா mix பண்ணி விடுங்க 150 கிராம் மைதா மாவுக்கு நான் இந்த எல்லாம் ஆட் பண்றேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி ரேஷியோல ஆட் பண்ணிக்கங்க இப்போ மைதா 150 கிராம்ஸ் எடுத்துர்க்கேன் மைதா சேர்த்த அப்புறம் நல்லா கெட்டியான பார்த்துக்கறோம் பிஞ்ச் ஆஃப் salt ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா mix பண்ணிட்டு கையாலயே நல்லா பிசைஞ்சி விடுங்க வாட்டர் ஆட் பண்ணாம நல்ல சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் என்ன கொஞ்சமா oil ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா சாஃப்ட்டான மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ கையில எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷேப் கொண்டு வரலாம் ஒரே மாதிரி சைஸில் எடுத்து வைங்க உருண்டைகளை அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் ஷேப் பார்க்குறதுக்கு சீப்பு இல்லைன்னா ஃபோக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாவை எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா உருட்டி விடுங்க அந்த ஷேப் அழகாக வந்துடும் லைட்டாக ஸ்மூத்தாக எடுங்க புதுசாக வாங்கின சீப்பில் கூட நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் நல்லா வி ஷேப்பில் நல்லா சூப்பராக வரும் குழந்தைங்களே அழகாக இதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மாவை எடுத்து ஃபோக்கில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஷேப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கு இதே மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு பிசையணும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்துடும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தாங்க ஆகும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஷேப் பார்க்கும்போதே குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ப்ரௌனிஷ் கலர் வந்துடுச்சு மொறுமொறுப்பான கல்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கல்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்